புதுச்சேரி வழியாக இருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் நிலக்கரி எடுக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தஞ்சை மாவட்டம் அறிவிக்கப்பட்ட போதிலும் அங்கு உள்ள ஒரத்தநாடு அருகே அங்கே நிலக்கரி எடுப்பதற்காக மத்திய அரசு முயற்சி மேற்கொள்வதாக செய்தி. அதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் 91,000 ஏக்கர் நிலத்தில் நிலக்கரி எடுக்க மத்திய அரசு திட்டம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து விவசாயிகள் பந்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தின் 91,000 ஏக்கர் நிலத்தில் நிலக்கரி எடுக்க மத்திய அரசு திட்டம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அது விவசாயிகள் மத்தியிலே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து அமோகமான சாகுபடி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. முப்போகம் விளைஞ்சு இப்போ கோடை சாகுபடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் விவசாயத்தின் தலையில் இடி விழுற மாதிரி ஒரு அறிவிப்பு இந்த பகுதியில் நிலக்கரி எடுக்க போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே நெல் விளையிற பூமி, எல்லாருமே நெல்லையும் அரிசியும் சோத்தத்தினே தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே நிலக்கரியை போட்டு அது வந்து யாரும் சோறாக திங்க போகிறதில்ல. அதே மாதிரி இங்கே நீங்கள் பெட்ரோலிய கிணறுகள்லாம் நீங்கள் இந்த மாதிரி எரிபொருள் திட்டம்னு வந்துச்சுன்னா தண்ணி குடிக்கிற தண்ணி காவிரி தண்ணீர் தமிழ்நாடு பூரா குடிநீர் தான். பெட்ரோலை குடித்து யாரும் உயிர் வாழ முடியாது. எங்கே நீங்கள் நிலக்கரி எடுக்க முடியுமோ அங்கே போய் எடுத்துங்க, பெட்ரோல் எடுத்துங்க. இங்கே இது மட்டும்தான் விளையும். அதில் மத்திய அரசு இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெறணும். திமுக அரசை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்தாலும் ஒரு பயம் என்ன வந்துருதுன்னா அந்த மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது கார்போஹைட்ரேட் திட்டமாக இருக்கட்டும், இந்த திட்டங்கள் பூராமே இந்த விவசாயத்துக்கு உழ வைக்கிற அறிவிப்பு பூரா அப்போ தான் வருது. திமுக அரசு இதுக்கு எதிர்ப்பாக இருக்குங்கிறத காமிக்கிற வகையில் சட்டசபையில் ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றணும். டெல்டா என்பது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 2015 அரசு உத்தரவு இருக்குது. இதில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது என்ற உத்தரவும் இருக்குது. தமிழக அரசு 1,000 கோடி ரூபா இப்போ பணம் ஒதுக்கியிருக்காங்க விவசாயம் சார்ந்த தொழில்களை துவக்கிறது. இந்த சூழலில் மத்திய அரசு இப்படி ஒரு முடிவுக்கு வருவது என்பது மிக மோசமானது. விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அண்மை செய்தி வெளியாக இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா பகுதிகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அங்கு புதிய திட்டங்கள் எதுவும் வரவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது மத்திய அரசு இந்த முயற்சி எடுத்திருப்பது ஒரு தந்திர முயற்சியாக பார்க்கப்படுகிறது. மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களும் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நிலக்கரி எடுப்பதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதைத் தொடர்ந்து விவசாயிகள் மத்தியிலே அது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நிலக்கரி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை எடுக்க வேண்டும் என கூறப்படுகிறது. மத்திய அரசு இந்த முயற்சிக்கு விவசாயிகள் கடும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா. ராஜேஷ் கண்ணா, விரிவான தகவலை பதிவிடுங்க. தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் வந்து நிலக்கரி சுரங்கம் அமைக்கப்படும் என மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியதாக தகவல் வெளிவந்துள்ளது. இதுக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே ONGC மீத்தேன் போன்ற எரிவாயுகளால் டெல்டா மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது. தற்போது இந்த திட்டம் வந்தால் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டம் முழுவதும் பாலைவனமாக மாறிவிடும் என இத்திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. மேலும் தமிழக அரசு இத்திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் கொண்டு வர வேண்டும். இந்த இந்த அறிவிப்பை கண்டித்து தமிழக அரசே முன்வந்து பந்து போராட்டத்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து விவசாயிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த திட்டத்தை மீறி செயல்படுத்தினால் டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தை விட மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என விவசாயிகள் எச்சரிக்கை தெரிவிக்கின்றனர். தகவலுக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா.